நீட் தேர்வு மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியதை கண்டித்து தற்பொழுது இந்தியா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா மாணவர் அணி சார்பில் 7 மாணவர்கள் தற்பொழுது சென்னை ஆளுநர் கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையின் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த நீட் தேர்வு மசோதாவை பொறுத்தவரையிலும் 142 நாட்களுக்கு முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வுக்கு தமிழக அரசிற்கு விளக்க வேண்டும் என்ற சட்ட மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆளுநரும் அதனை உடனடியாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். அதாவது இதற்கு முன்னதாக ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித்தை தொடர்ந்த தமிழகத்திற்கு புதிய ஆளுநராக கே என் ரவி அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டதுக்கு பிறகும் தமிழக அரசின் சார்பில் முதல்வரும் அமைச்சர்களும் தமிழகத்தின் சபாநாயகர் அப்பாவு உள்ளிட்டோரும் தொடர்ச்சியாக ஆளுநரை சந்தித்து வலியுறுத்ததன் அடிப்படையில் இந்த சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புதல் வேண்டி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. அதன் அடிப்படையில் 142 நாட்களுக்கு பிறகு ஆளுநர் அவர்கள் இந்த நீட் தேர்வு தொடர்பாக தமிழக அரசுக்கு விளக்கு அளிக்க முடியாது என்றும் அதனை இன்னும் விரிவாக அதற்கான மசோதாவை அளிக்க வேண்டும் என்று அந்த மசோதாவை தமிழக அரசிற்கு மீண்டும் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக தொடர்ச்சியாக இன்று மாலையிலிருந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் பல எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்போதையில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா மாணவர்கள் சங்கம் சார்பில் 7 மாணவர்கள் முற்றுகையிட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தற்பொழுது அடாவடியாக அடித்து சென்று அவர்களை அந்த கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். குறிப்பாக 142 நாட்கள் ஆளுநர் எடுத்துக்கொண்டது ஏன் என்ற காரணத்தையும் மாணவர்கள் முன்னிட்டு கேட்டிருக்கிறார்கள். இது எங்களுடைய கோரிக்கையை ஆளுநர் நிறைவேற்றாததால் தான் எங்களுடைய இந்த தர்ணா ஆர்ப்பாட்டம் என்றும் இதற்கு போலீஸ் தலையிட வேண்டாம் என்றும் தொடர்ச்சியாக மாணவர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த வாக்குவாதத்திற்கு பிறகாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற இந்த 7 மாணவர்களையும் தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்து இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.